இன்றைக்கு காலையில கூட அந்த புதிய தலைமுறையை என்கிற டிவியை ஆரம்பித்த ஒருவர் கொடுத்த ஒரு டெஸ்டிமனியை கேட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை ஆரம்பிச்ச அந்த குழுவில், தமிழ்நாட்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை ஆரம்பிச்ச அவருடைய டெஸ்டிமனியை கேட்டேன். ஒரு பெரிய கேன்சர் வியாதியினால, லிவர்ல கேன்சர், பேங்க்ரியாஸ்ல கேன்சர், அந்த நிலையில சாக போறார்னு சொல்லி என்னை ஆஸ்பத்திரியில என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நல்லா கவனிங்க, அவர் பேர் ஷியாம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஷியாம் தன்னுடைய செட் சாட்சியை சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட நிலையில அதற்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக அதே கேன்சர்ல என்னுடைய தாயை இழந்திருந்தேன். இப்பொழுது எனக்கு கேன்சர் வந்து விட்டது, அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்று சொல்லிவிட்டார்கள். நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது டாக்டர்கள் நடுக்கத்தோடு தான் எனக்கு ஆபரேஷன் செய்தார்கள். நடுக்கத்தோடு ஆபரேஷன் செய்கிற அந்த வேளையில் என்னுடைய வயிற்றிலே பாதி பாகத்தை அவர்கள் எடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். 50% of my stomach was removed. The inner organs were removed. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு வந்தாரு, தொட்டாரு. டாக்டர்களால் செய்ய முடியாத என் ஆண்டவர் எனக்கு செய்ததுனால இன்றைக்கு தன காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா.